லவ் பண்ணா பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கணும், ஒத்துக்கலனா இந்த படத்தை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். பசங்க எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணலாம். அந்த அந்த எசன்ஸ் அப்படியே இருந்துச்சு அந்த மூவிஸ். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது தெலுங்கு வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த இதில் வந்து ஒரு ஆர்ட் அப்பீல் இருந்தது, வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருந்தது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா. இல்லை ஃபஸ்ட்டு மூவிலே டெபியூட் ஃபிலிம்லேயே சூப்பராக. நாங்கள் எல்லாருமே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. ஆக்சுவலி எங்களுக்கு இந்த படம்னா முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆதித்யா வர்மா எல்லா படமும் அர்ஜுன் ரெட்டி தான் பார்த்துருக்கோம். எங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது நாங்கள் அந்த ஃபீல் பண்ணோம் படத்தில் சில விஷயத்த. படத்தை இந்த கான்செப்ட் அப்படி இருக்கிறதுனால நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி படம் வேற லெவல். இது டெபியூ பண்ண மாதிரி இல்லை. அது ஆக்சுவலி சொல்ல போனால் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு அர்ஜுன் ரெட்டி திட்டணும் அப்படியே எல்லாமே ஒவ்வொரு சீனும் திட்டவும் எடுத்திருக்காங்க. அப்படியே எதுவும் ஃப்ரெஷ்னஸ்ஸாக அடிமையில் எல்லாம் ஒரே சீனாக திட்டுவோம். அந்த இருக்கிற சீன்ஸு எல்லாமே ரீமேக் படம் தான் அப்படியே ரீமேக் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஸ்டன்டே இல்லாமல் அப்படியே எடுத்திருக்காங்க. ஆனால் ஓகே ஓரளவு நல்லாயிருக்கு. ஒன் டைம் தான் பார்க்க முடியும். ஹீரோயினா ஹீரோ துருவ் ஓகே துருவ் ஓகே ட்ரை பண்ணியிருக்காரு. விஜய் டேவர் கொண்டாக்கு கூட மேட்ச் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் வேஸ்ட்டு. ஹீரோயின் நல்லா இல்லை. ஹீரோயின் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஒன்று நான் ரியாலிட்டியாக காமிச்சிருக்கலாம். அப்படியே என்ன சொல்கிறது இப்போ எக்ஸாம்பிளில் காப்பி அடித்தா அப்படியே ஈ அடித்த காப்பி மாதிரி இருக்குது. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஹீரோயினாக ஷாலினி பாண்டியே பண்ணியிருக்கலாம். அந்த ஒரிஜினல் ஹீரோயினே நல்லா இருந்திருக்கும். படமாக என்ன இவ்வளோ கேவலமாக எடுத்துருக்காங்க. சே என்ன எதிர்பார்ப்பே இல்லை. ட்ரெய்லர் பார்க்கும்போதுன்னா அவ்வளோ இருந்தது கேவலமாக இருக்குது. படமாக எது சொல்லுங்கள். இப்போ இது அப்போதுலேருந்து பெரியவங்களாம் கட்டி காப்பாற்றுருக்காங்க. தாலியே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தாலியே கேவலப்படுத்திருக்காங்க. எல்லாத்தையும் கேவலப்படுத்திருக்காங்க. கேவலமாக இது படம் தலைவர் அவ்வளோதான் வரும். ரொம்ப நல்லா இல்லை. ஒரு டைம் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா. அது கிளைமேக்ஸ்லேயே அது லாஸ்ட்டாக ஒன்றா சார் சீன் தான் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரூவ் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா குட் டெபு ஃபார் இம் இன் தமிழ். நாட் வித் ஃபேமிலி பட் நல்லா படம் நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை. இது பகுதியில் ஆகும் எனக்கு அவ்வளோதான். அவ்வளோ முடியும். நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது சார். சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக லவ் அவர்னா இருக்காச்சு. ஃபேமிலியாக பார்க்க முடியாது. நல்லா இருக்கும் சார். சூப்பராக இருக்கு. படமே பிடிச்சிருக்கு. நல்லா தான் இருக்கு. நல்லா நல்லா இருக்குண்ணா. பரவாயில்ல. ஒரு வாட்டி ஒன் டைம் வாட்ச் போகுது. அது ஹீரோக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது லைட்டாக. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் கம்பேர் பண்ணால் அதுதான் சொல்லலாம். இது அவ்வளோவா இல்லை. ஹீரோயின் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை. படம் வந்து அது ஓரளவுக்கு அது நல்லாயிருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோவா தெரியல. கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா தான் நினச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துக்கு நல்லா தான் நினச்சிருந்தேன். ஃபேமிலியாலாம் முடியாதுண்ணா. ஃபேமிலியாலாம் பார்க்க முடியாது. ஏன் முடியாதுனா ஏ கண்டென்ட்டு யூஏ கொடுத்துருப்பாங்கல்ல. நல்லா இருந்தது. பரவாயில்ல. தெரியலீங்க இப்படிலாம் கேட்டிங்கன்னா. ஹீரோ நல்லா தான் நினச்சிருக்காரு. சின்ன பசங்களுக்கு அதாவது இப்போ இருக்கிற ஏஜு டீனேஜ் பசங்களுக்கு ஏற்ற படம் தான் இது. நிறைய பேர் லவ் ஃபெயிலியர் ஆகி என்னென்னா உண்மையை எடுத்துருக்காங்க. உண்மையை எடுத்துருக்காங்க படத்தில். கெமிஸ்ட்ரி அது எப்படி இருக்கீங்களா? ஃபேமிலிலாம் பார்க்க முடியாது. டீனேஜ் பார்க்கலாம். டீனேஜ் வயசு பசங்க பார்க்க வேண்டிய படம். உண்மையான எடுத்துருக்காங்க. ஃபுல்லாக லவ் கண்டென்ட் தான். ஒரு லவ் வந்து அவனை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது, எப்படி மாற்றுது, ஒருத்தனோட கேரக்டர் எவ்வளோ சேஞ்ச் கொண்டு வருது, அந்த மாதிரி படம். தெலுங்கில் எடுத்ததை விட இப்போ இங்கே ரீமேக் நல்லாயிருக்கு. ரீமேக்கில் ஹீரோயின் செலெக்ஷன் மட்டும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். மற்றபடி ஹீரோலாம் நல்லா தான் பண்ணியிருக்கான். ஹீரோயின் யாருன்னு இல்லை ப்ரோ. பட் தெலுங்கில் ஹிந்தியில் சூட் ஆன அளவுக்கு தமிழில் செட் ஆகல. மற்றபடி எல்லா கேரக்டர்ஸும் பக்காவாக பயங்கரமாக இருக்குது. ஹீரோலாம் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக தெலுங்கு விட தமிழ் செம்மையாக இருக்குது. ஹீரோயின் மட்டும் பெட்டராக சூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது, பார்க்கலாம், பட் பிடிக்காது படம். ஆக்சுவலாக லவ் கண்டென்ட் அவங்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ரக்கடாக இருக்கும் கொஞ்சம். ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு தான் படம். ஆனால் படம் செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. இது வந்து அவனோட ஆட்டிடியூட் தான் ஃபுல்லாக. இது வந்து யாரோட அவனோட இண்டிவிஜுவல் கேரக்டரை பற்றி தான் மெயின் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அந்த ஃபேமிலியை அவங்களாம் புரிஞ்சிக்க முடியாது. ஒன்லி யூத்து அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான் செட் ஆகும் இந்த மூவி. அந்த மாதிரி இந்த இது இப்போதைக்கு ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்க ஹீரோயினோட புதுசாக யாராவது இறக்கிருக்கலாம். அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். செட் ஆகிருக்கும். நியூ ஹீரோ நியூ ஃபேஸ் ரெண்டுமே நல்லா இருந்திருக்கும். இல்லை அஃபிஷியல் ரீமேக்குங்கிறதுனால அது அப்படியே இருக்கணும். அப்படியே எடுத்தால் தான் அந்த கண்டென்ட் அப்படியே வரும். ஸோ நல்லா தான் இருந்துச்சு. இப்போ எந்த கண்டென்ட் சேஞ்ச் பண்ணாமல்னாலே இது மோஸ்ட்லி நல்லா பண்ணியிருக்கேன். தெலுங்கு விட தமிழில் பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது ப்ரோ. ஹிந்தி தெலுங்கு ரெண்டு விடவே தமிழில் சூப்பராக எடுத்திருக்காங்க ப்ரோ. கரெக்டாக கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்காங்க.